மனித அறிவை தாண்டிய மனித சிந்தனைக்கு உட்பட்ட நிகழ்வுகளை மட்டுமே எடுத்துரைப்பது ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்துக்கு மூலம் அப்படின்றது இயற்கைன்றதை நம்ம பேசணும். இயற்கை என்றால் மூலம் என்று அர்த்தம். அந்த மூலத்துடைய பிரிவுகள் பல பல நிலைகளில் செயல்பட இயற்கை அந்த இடத்துல உருவாக்கப்பட்டு செயற்கை என்பது முன்னிறுத்தப்படுகிறது. இயற்கை என்றால் மூலம் என்பது புரியாத காரணம் எல்லாருமே இயற்கை வளம், இயற்கை மருத்துவம், இயற்கை இயற்கை ஆர்கானிக் அப்படின்றாங்க. என்னமோ ஆர்கானிக்னாக்கா இன்னும் அசிங்கமாக இருக்குது, பேசக்கூடாது. சில மொழியை எப்படியெல்லாம் கொச்சப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் நம்ம கொச்சப்படுத்துகிறோம். எங்க இது ஆர்கானிக் ஃபுட் தானோ? ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போய், எஸ் மேம் திஸ் இஸ் பியூர்லி ஆர்கானிக்கல் ஃபுட், அவர் உடனே அங்கேருந்து ஒன்று கொண்ட போட்டுன்னு ஒன்று கதை சொல்லும். இதை கேட்டு ஓகே ஓகே ஓகே, குதிரை வாலி இருந்தால் ஒன் கேஜ் இந்த சாமை குட்டி குட்டியாக இருக்குமே அது எப்படி இருக்கும்? இவங்க பிறந்தது எங்கன்னா தமிழ்நாட்டில், இவங்களுடைய பூர்வீகம் என்னன்னா தமிழ். டேமில் வால்கே, டேமில் வால்கே என்னையா? ஒரு வீட்டில் போனால் கொஞ்சம் கோபம் வந்துச்சுன்னா பார்க்கணும், ஓ நான் அவள் தான் உள்ள தூக்கி வச்சிருவேன், தமிழ் சுத்தமாக வரும். அது வரலாம் கடைகளுக்கு போனால் எதுக்கு நம்மளை நம்ம ஏமாற்றிக்கணும்? ஆர்கானிக்கா அதாவது உரம் போடாத வளர்ந்து தான், இயற்கை உரத்தால் வளர்ந்து தான். இயற்கை உரம் எங்கேருந்து கிடச்சிது? மூலமின்றி முதலேது எங்கேயாவது புரியுதா? நம்மை நாம் ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். இப்போ நடுவில் ஒருத்தர் பேசியிருந்தாங்க, யாரும் தெரியல அந்த அம்மா. நான் சொன்னேன் செவ்வாய்க்கிழமை போல் வாங்க பார்க்கலான்னு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸுங்க எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அம்மா கேட்டாங்க, ஐயா எனக்கு வந்து ரவுண்ட் ரவுண்டாக தலையில் முடி கொட்டிடுது அப்படின்னாங்க. சரிம்மா அப்படின்னு, நிறைய முடியெல்லாம் கொட்டி போச்சுங்க ஐயா அப்படின்னாங்க. உங்கள் விதி என்கிட்ட போய் கேட்குறீங்களே, முடி கொட்டுறத பற்றி நினச்சிட்டு சிரிச்சிட்டேன். எல்லாம் ஏன் சிரிக்கிறேன்னாங்க. இல்லை இல்லை, அந்த அம்மா பேசுகிறாங்க முடி கொட்டுறத பற்றி என்கிட்ட கேட்குறாங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். இதை ரத்த கோளாறுகளால் அப்படின்ற இடத்துல அது தீர்வை சொல்ல முடியும். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பரம்பரை அப்படின்ட்டுல, எங்கள் அப்பனுக்கு முடியலை, எங்கள் அவனுக்கு இருந்து அவன் தாத்தாவுக்கு இருந்தனுமோ தெரியாது, எனக்கு இல்லை, தெரிஞ்சாலும் கட்டி காப்பாற்ற முடியலை. ஏன்னா முடி கொட்டினவன் பூரா மூலகாரன் இல்லை, அதெல்லாம் அப்படி நினச்சி நாங்கள் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். வேறு ஒன்று முடி கொட்டினவங்கலாம் நாங்கள்லாம் மூலகாரங்க போன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். இன்னொரு பழமொழியை கூட சேர்த்துக்க வேண்டியது, மனுஷன் சாதிக்காத மயிர் சாதிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு எங்களுடைய இயலாமையை நாங்கள் தீர்த்துக்கிறோம். கொஞ்சம் இருமா தீர்த்துக்கிறோம் நாங்கள். எனவே ஒரு ஒரு விஷயத்திலையும் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்களுடைய இயல்பு புரியாததுனால நம்ம ஆசையின் வயப்பட்டு திரிகிறோம். ஆர்கானிக்னா உரம் போடாத, இயற்கை உரம் போட்டு வளர்ந்து தான். இயற்கை என்றால் மூலம், மூலத்தை மூலத்தில் இட்டு முதலீடாக்க முயற்சி செய்கிறான் இந்த மனுஷன். இதில் செயற்கை எங்கேருந்து வந்தது? 400 அடி கீழே போய் ஒரு குரூட் ஆயில் எடுக்கிறான், அதுலேருந்து நாப்தா என்னென்னமோ எடுக்கிறான், அதை ஃபயர் பண்ணுறான், அதையே உரமாக்குறான். அது காற்றுப்பட்ட விஷம், அது மண்ணில் விளைஞ்சால் பயிர், வெளியில் வந்து பரவச்சா எடுத்துடும் உயிரை. இப்படி இருக்குது. இதில் ஆர்கானிக் அப்படின்னு ஒன்று பிடிச்சின்னு இதுங்க கேட்குதுங்க, கஷ்டமாக இருக்குது. கேட்டுக்கூட குதிரை வாலி, குதிரை வாலி அப்படின்னு அதுக்கு பேர். ஒரு விதை உடம்புக்கு ஹெல்த்தானது தான். அதில் அதில் குதிரை வாலின்னு சொன்னாக்கா அசிங்கம், தமிழ் தமிழ். அதனால் குதிரை வாலி அப்படி சொன்னதான் தமிழ் சரியான தமிழ். அப்படி தான் நமக்கு பிடிக்கும். ஒரு காலத்தில் புருஷ மொண்டாட்டிங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா, துவக்க காலங்களில் அத்தான் அப்படின்னு கூப்பிட்டாங்க வீட்டுக்காரன பெண்கள். கொஞ்சம் அதுக்கு முற்பட்ட காலங்களில் நாதா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அத்தானாச்சு, ஐத்தானாச்சு, இன்னாங்க ஆச்சு, அதுக்கப்புறம் த அப்படின்னு கூப்பிடுவாச்சு. அவங்க பொம்பளை வீட்டுக்காரங்க அப்படி தான் மரியாதை கொடுப்பாங்க, அதுதான் உயர்ந்த மரியாதை. த என்ன பண்ணுற அப்படின்றது போக இப்போ எப்படி வந்திருக்குன்னா டே அப்படின்னு வந்துருக்குது. நாகரிகம் முதிர்ச்சி
விளையாட்டுக்கு சொல்ல எல்லா புருஷம் பண்ணி தெரிஞ்ச விஷயத்தான் சொல்கிறோம். டிவியில் கூட அப்படி தான் கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்காரர் பேர் தினேஷ்னு வச்சுக்குமே, ஏண்டா தினேஷ் நீ எங்கடா போனேன், எங்கடா இருக்க, சீக்கிரம் வீட்டுக்கு போடா, மணியாவில் அப்படின்னுவாங்க. ஓ அக்காவை தங்கச்சியை கூப்பிடுது போல இருக்குதுன்னு நம்ம நினச்சி அவங்க தான் உரிமை எடுத்து பேசுவாங்க. யாருங்க தினேஷ் கூப்பிட்றது, வீட்டம்மா, அம்மா இதோ வந்துட்டம்மா, அவங்களுக்கு ஒரு பேர் ஏதோ ஒரு பேர் வைக்கலாமே, மீனான்னு வச்சுக்குமா, வீணா நீங்கள் கவலைப்படாதீங்க நான் வந்துனே இருக்கிறேன். இவர் என்ன காரணம்னா வீட்டுக்கு போனோன்னா இவர் சமையல் பண்ணி போடுவார், அப்போ அந்த அம்மா இன்னாங்க வாயிடுவாங்க. இப்படி தான் ஓடின்னு இருக்கு லைஃபு. என்ன பண்ண முடியும், ஒரு நாகரீக முதிர்ச்சி என்பது நீயும் நானும் ஒன்று அப்படின்னு நினைக்கிறோம். நீயும் நானும் எப்படி ஒன்றாக முடியும், நீ நீயாக இரு, உனக்குள்ளே இருக்கக்கூடிய நான் நானாக இருக்கட்டும், நான் நானாக இருக்கேன், உனக்கிட்ட இருக்க நீ என நானாக என்ன என்ன நானாக மாறட்டும் அப்படின்றது வாழ்க்கையுடைய யதார்த்தம். உழைப்புன்றது எல்லாருக்குமே பொது தானே. ஒரு கல்லை எடுத்து அப்படி போட்டால் நான் போட்டாலும் அந்த பக்கம் போகும், நீங்கள் போட்டாலும் போகும். அந்த யதார்த்தம் புரியாததுனால இவங்க மாட்டிக்கிறானுங்க. மற்றொண்ட கவரை கட்டிட்டு காலம்பூரா அந்த ஒரு ரிங்கு போடுவோம், அதுனது மெட்டி, அதை காலில் போட குனியில் தான் இது தெரியும். காலம் பூரா குஞ்சவர் குஞ்சவர் தான் ஏந்துக்க முடியல அவரால். இப்படி தான் பல பேருடைய வாழ்க்கை இருந்துன்னு இருக்குது. இவங்கள ஒன்றும் பண்ண முடியல. இந்த மாதிரி ஓடக்கூடிய ஒரு வாழ்க்கையில் இயற்கை புரியல, இயற்கையின் மூலம் புரியல. அதன் காரணமாக நம்மை இயக்கக்கூடிய மூலிகைகள் என்பதுக்கு இயற்கை அப்படின்னு ஒன்று பேச்சு. எந்த மூலிகையாவது செயற்கையாக இருந்திருக்கான்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு மாமரம் ஆகட்டும், வேப்ப மரமாகட்டும், அரச மரமாகட்டும், உங்கள் காதில் புலப்படாத ஒரு புது வகையான மரமாக இருக்கட்டும், அது செயற்கை மரம்னு யாரால சொல்ல முடியுமா? அதனால தானே என்னமோ அந்த இயற்கையுடைய வளத்தை பாதுகாப்போம், அவனுடைய பாதுகாப்பை வளமாக பாதுகாப்போம். இயற்கை வளம் பாதுகாத்தல்னு ஆகிப்போச்சு. இந்த இலைகளை இந்த இயற்கை நேரடியாக பயன்படுத்துறதுனால, இந்த மூலமும் அந்த மூலமும் ஒன்று சேர்றதுனால அது இயற்கை மருத்துவம்னு ஆகிப்போச்சு. இதுதான் அந்த இயற்கை மருத்துவத்துக்கும் இருக்கிறது. இதில் செயற்கை எங்கேருந்து வந்தது, செயற்கை மரம் பிளாஸ்டிக்கில் செய்து வச்சா உண்டு, அதுக்கு தண்ணி ஊற்ற வேணாம், தண்ணி எதுவும் பண்ண வேணாம், நீ எப்படி வளர்த்திங்க செய்தீங்களோ அப்படியே இருக்கும். அது வேறு, அது மரமே இல்லை, உங்களால் செயற்கையாக செய்யப்பட்ட அந்த செயற்கைக்கு கூட இந்த இயற்கை தான் தொடர்ந்து இருக்குது. இது புரியலன்னா நம்ம எதுவுமே புரியாது போயிடும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம சில தொகுப்புகளில் பேசுகிற வார்த்தைகளை திருப்பி பயன்படுத்துகிறோம். கிரக பிரவேசம் அப்படின்ற ஒரு வார்த்தை, பிரவேசித்தல் என்றால் நுழைதல், கிரகம் என்றால் என்ன அப்படின்றது பல பேருடைய கேள்வி. இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய 9 உறுப்புகளுக்கும் கிரகம்னு பேர், இருதயம், சிறுமூளை, வயிறு, இதெல்லாம் ஒரு கிரகம். கிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்களால் தான் இந்த உறுப்புகள் உண்டாச்சு. இந்த உறுப்புகள் பிரவேசிப்பதற்கான இடம்ன்ற இடத்துல கிரகப்பிரவேசம் என்ற சொல் உருவாக்கப்பட்டது. அந்த இடத்துல உள்ள நுழையும் பொழுது பெரியவர்கள் அதை வழி வழி நடத்துவதற்கு அனுகிரகம்னு பேர். அனுகிரகம் அப்படின்னா வழிமொழிதல், அதாவது சொல்லுவாங்க இல்லையா, இவர் முன்மொழிந்தார், அவர் வழிமொழிந்தார்னு. இந்த வீடு கட்டக்கூடிய மேஸ்திரி கொளுத்துக்காரங்க இவங்கெல்லாம் வந்து முன்மொழிஞ்சவங்க. உள்ளே வர பெரியவங்க நல்லா இருக்குப்பா, பாதுகாப்பாக இருக்குப்பா, காற்றோட்டம் வாஸ்துப்படி எல்லாமே இருக்குன்னு சொல்கிறது வழிமொழிதல். இதுக்கு அனுகிரகம்னு பேர். இந்த கிரகம் பிரவேசிக்கிற இடத்துல அனுகிரகம் வேணும். அனுகிரகம்ன்றது என்னன்னா, கதவு இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், காற்றோட்டம் போக வேண்டிய இடத்துல போகணும், வீட்டில் சமையலறை, அந்த நம்முடைய மற்ற அறைகள்லாம் இருக்கு இல்லையா, அதாவது அங்கங்கே இருக்கிறதுக்கு சரியாக இருக்கான்னு பார்த்து வழி சொல்லுவாங்க. ஒருத்தனை நல்லா இருக்குப்பா அப்படின்னு, நல்லா இருப்போப்பா அப்படின்வாங்க. இதுக்கு அனுகிரகம்னு பேர். எனவே இந்த கிரகமும் அனுகிரகமும் ஒன்று சேரும்போது நம்முடைய வாழ்வினுடைய தரம் தெளிவாக அமையும்ன்றதுனால இதை பயன்படுத்துகிறாங்க. இதை என்ன பண்ணிடுறாங்க சில பேர்னா, நவக்கிரகத்துக்கு கோவில் இருக்குது, அது தெரியும் எல்லாருக்கும், சூரியனார் கோவில், சந்திரனார் கோவில், குரு பகவான் கோவில், புதன் பகவான் கோவில், சுக்கர பகவான் கோவில், சனீஸ்வரன் கோவில், ராகு கேது செவ்வாய் அங்காரக கோவில், இப்படியெல்லாம் கோவில் இருக்குது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த கோவில்களில் மரங்கள் ஸ்தல விருட்சங்கள் என்று இருக்குது.
இந்த ஸ்தல விருட்சங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்தலம் என்றால் இடம், விருட்சம் என்றால் பெருத்த மரங்கள் அப்படின்னு பேர். இந்த ஸ்தல விருட்சங்கள் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம தவற விடக்கூடிய சில நிகழ்வுகளை இங்கே பார்க்கறதுக்காக இந்த மரங்கள் அப்படின்றது இருக்கிறதுனால இதை பற்றி பேசுகிறோம். இது நவகிரகம் அப்படின்ற இடத்துல நவகிரகத்துக்கான மரங்கள் அப்படின்னு சொல்லி சில குறிப்புகளை கொடுக்குறாங்க. அதில் எதுன்னு கேட்டிங்கன்னா, அரசு, பலசு என்கிற புரச மரம், நாயொருவி, வன்னி, கருங்காலி, அத்தி, எருக்கன், தர்ப, அருகம்புல், இந்த ஒன்பதும் நவகிரகங்களை, அதாவது நம் உடலில் இருக்கக்கூடிய ஒன்பது வகையான முக்கியமான உறுப்புகளை பாதுகாக்கும் வல்லமை வாய்ந்தவை அப்படின்ற இடத்துல இந்த மூலிகைகள் இருக்க, விருட்சம் என்றால் பெரிய வகையான மரம்ன்றத சொன்னோம், நாயுருவி என்பது குத்துச்செடி, தர்பை என்பது ஆற்று ஓரங்களில் இருக்கக்கூடிய புல், அருகம்புல் எல்லாருக்குமே தெரியும் அருகம்புல் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, இதெல்லாம் விருட்சமாக எப்படி வரும் அப்படின்ற கேள்வியை யாரும் சிந்திப்பது இல்லை. இந்த சிந்திக்க மறந்த காரணத்தால் ஸ்தல விருட்சம்னு இதை கொண்டு போய் அங்கே வச்சுருக்கோம். அது அப்படி இல்லை. ஸ்தலம் என்றால் இடம், விருட்சம் என்றால் அந்த இடத்தில் வளர்க்கப்பட்ட அல்லது ஏதோ ஒன்று செய்யப்பட்ட பெரிய வகை மரங்கள்னு அர்த்தம். ஒரு காலத்தில் பல ஞானிகள் எந்த இடத்தை எந்த மருந்தை எப்படி பயன்படுத்தணுன்ற இடத்துல இந்த மாதிரி மரங்களை நட்டு வச்சு அந்த மரங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சில வகையான மூலிகைகளை கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து இந்த இடத்துல நிற்க, நட்சத்திர அந்தஸ்து பெற்றதுனால் அவைகள் நட்சத்திர மரங்கள் என்று இருக்குது. 108 வகையான நிலைகளில் வீட்டு உள்ள கிரகம் பிரவேசிக்குதே இந்த தேகம், அந்த கிரகத்துக்கு எது பாதுகாப்பானது அப்படின்ற இடத்துல சமித்து அப்படின்னு ஒன்று நிற்கும். சரி, சமித்துன்னா என்ன அப்படின்னா, 5 இன்ச் நீளத்தில் வெட்டப்பட்ட சிறு சிறு குச்சிகளுக்கு சமித்துன்னு பேர். அந்த 5 இன்ச்சுக்கு மேலே அந்த குச்சி இருந்ததுன்னா அது பயன்படாது. அந்த 5 இன்ச்சில் இருக்க குச்சிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன பண்ணும் அப்படின்றதுனால நவகிரக சமித்துகள் உண்டே தவிர நவகிரகங்களுக்கு மரங்கள் கிடையாது, விருட்சங்கள் கிடையாதுன்ற பேருண்மை எத்தனை பேர் புரிஞ்சுன்னு இருக்காங்க அப்படின்னும்போது, சூன்யமே நாம் அடையும் நிலையாகிறது. இதில் தர்பையில் வந்து 2 வகைகள் உண்டு. ஒன்று விஸ்வாமித்திர தர்ப அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தர்பையை எப்படி கண்டுபிடிக்கலான்னா, மேல் பக்கத்துலேருந்து கீழே இழுத்திங்கன்னா குத்துணும், குத்தும், அது விஸ்வாமித்திர தர்பன்னு பேர். தர்பையை பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா கையை பலபலமாக கிழிச்சிடும், அதுதான் ஒரிஜினல் தர்பை. பிடிச்சி இழுத்தா கையை கிழிச்சிட்டா முள் வந்து கீழ்ப்பக்கத்தில் இருக்கும், அது தர்பை. அந்த சைடில் இருக்க முள் மேல் பக்கம் இருந்தால் இப்படி இழுத்தா விஸ்வாமித்திர தர்பைன்னு 2 வகை. இதில் பெரும்பாலும் இந்த தர்பைகளை அவங்கவுங்க கிடைக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க. தர்பை என்ன செய்யும், இந்த மூலிகைகள் என்னென்ன செய்யுன்றதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இதில் இந்த நவகிரக சமித்து அப்படின்ற இடத்துல ஒரு ஒரு குச்சி 5-5 இன்ச்சுக்கு மேலே இருக்கக்கூடாது. வெட்டப்பட்ட அவ்வளோதான் இருக்க, பெருசு பெருசாக மரத்தை போட்டு கொளுத்துறது இல்லை, அது போய் கொளுத்துறது ஆகிடும். பழையன கழிதலும் புதியன புகுத்தலும் அப்படின்ற இடத்துல அது வந்துடும். அதனால் ஒரு மரத்தை போட்டு வெட்டி கொள்றதுக்கும் இந்த குச்சிகளை கொள்வதற்குமான வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மரம் முதிர்ச்சி அடைந்த காரணத்தால் அதில் இருக்கக்கூடிய ரசாயன கலப்புகள் வேறு மாதிரி செயல்படும், அது மருந்தாகாது. நாம் வாழ்வதற்கு தகுந்த வீடுகளாகவே அல்லது தூணாக உரமாக அமையும். ஆனால் மருந்தாக்கணும்னா அந்த குச்சியுடைய கணம் இந்த விரலுக்கு மேலே இருக்கக்கூடாது. இந்த விரலுக்கான எப்படி இருக்கோ அவ்வளோதான் குச்சி, 5 இன்ச் இவ்வளோ நீட்டு இருக்கணும், அவ்வளோதான் அந்த நீளம். 6 இன்ச்சாச்சுனாக்கா வானானுமானா வானான்னு தான் சொல்லும். ஏன்னு கேட்டால், ஒரு அடர்வுகளை ஒரு மரம் கிரகிக்கும் தன்மைன்னு ஒன்று இருக்குது. நம்ம பேசணும்னு சொன்னால், நான் ஒரு 100 கிலோ ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு எல்லாத்தையும் அள்ளி கொட்டி கிளறி மூணுனோம்னா 100 கிலோ ஆகிடுவோமான்னா ஊழ சதையாக மாறிவிடும், நோயாக மாறிவிடும், 100 கிலோ ஆகாது.
அதுபோல் அஞ்சு ஒரு ஒரு இன்ச்சு அப்படின்ற இடத்துல ஒரு மரம் ஐந்து நிலைகளில் செயல்படக்கூடியது. உணர்வு ஆற்றலை ஒரு பக்கத்துலேயும், நீராற்றலை ஒரு பக்கத்துலேயும், வெப்ப ஆற்றலை ஒரு பக்கத்துலேயும், அந்த திசுக்களுடைய அடர்வை ஒரு பக்கத்துலேயும், உள்ள சுவாசம் பண்ணுற காற்றை ஒரு பக்கத்துலேயும், அஞ்சு நிலையில் அஞ்சு இன்ச்சுக்கு மேலே அது இயக்காது. அதுக்கு அடுத்தது திருப்பி, ஏன்னா கண்டினியூவேஷன் இருந்துனே இருக்கணும். அதுக்கு ஒரு கிளை எடுக்கிறோன்னா, அந்த இப்படி ஒரு கிளை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த இடத்துலேருந்து இந்த கை நீட்டு வரையிலேருந்தான், இந்த அஞ்சு இன்ச்சு வரையிலேருந்தான் இந்த வேலையை செய்யும். திருப்பி அந்த இடத்துல அடர்வுகள் மாறும். உணர்வின் ஆற்றல், நீரின் ஆற்றல், வெப்பத்தின் ஆற்றல், வாயுக்களின் ஆற்றல், திசுக்களின் ஆற்றல், திருப்பி அஞ்சு இன்ச்சு, அதுக்கப்புறமா திரும்பி அப்படியே மாறி செயல்படும். அப்படி உருவாகிறது தான் கலை, கண்டினியூவேஷனில். அந்த ஐந்து நிலை ஆற்றலும் மனிதனுக்கு எப்படியெல்லாம் பயன்படணுன்றதுக்காக தான் இந்த மனித அறிவானது, அதோடு புரிஞ்சு அது கூட ட்ராவல் பண்ணி, அதாவது பயணம் செய்து கண்டுபிடித்திருக்கு. அஞ்சு இன்ச்சுக்கு மேலே இருந்தால் அது சமீத்தில் வராது அப்படின்னு. அப்போது அரசன் அப்படின்ற ஒரு சமீத்தை எடுக்கும் பொழுது நம்முடைய ஹார்மோன் இன்பேலன்ஸ், அதாவது உயிர் சத்து குறைபாடுகளை நீக்கும் அப்படின்ற இடத்துல வந்துடும். இந்த புரசு அப்படின்னு சொல்லக்கூடியதில் பலசுன்னு அதுக்கு பேர். அந்த புரச மரத்துடைய செயல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அஞ்சு இன்ச்சு தான் அதுவும் குச்சி. அதனுடைய செயல் நம்முடைய நரம்பு மண்டலங்களை பாதுகாக்கும் வல்லமை வாய்ந்ததாக இருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா கருங்காலின்னு சொல்லி சொன்னோம். அது தேகத்தில் இருக்கக்கூடிய எலும்புகளுக்கும் இணைப்பு பகுதி, அதாவது இந்த இணைப்பு பகுதின்றது இந்த ஜங்ஷன் பாக்ஸை சொல்கிறது. இந்த சென்டர், இந்த கையிலேருந்து இது ஒரு சென்டர் பாயிண்ட், இந்த இடத்துல ஜங்ஷன் பாக்ஸு, இது ஒரு ஜங்ஷன் பாக்ஸு, இந்த இடத்துல இப்படி இருக்கக்கூடிய இணைப்பு மண்டலங்களை உறுதிப்படுத்துறதுல கருங்காலி நல்ல வல்லமை வாய்ந்ததாக இருக்குது. நம்முடைய சிறை நரம்புகள், இந்த உடம்பு மேலே இருக்கக்கூடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், இதெல்லாம் சிறை நரம்புகள்னு பேர். பின்னி 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 நல்லா வெய்ய காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கையில் பார்த்தீங்கன்னா கட்டு கட்டு கட்டாக ஜெயில் கம்பி மாதிரி இருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த கையை பார்த்தா தெரியும், உத்து கவனிச்சா அந்த கையில் கொடு கூட கொடு கூட ஒன்று ஒன்று பின்னி இருக்கும். இதெல்லாம் சிறை நரம்புகள் அப்படின்னு பேர். இந்த சிறை நரம்புகளை பாதுகாக்கிறதுல இது கை மேலே மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ளேயும் நரம்பு மண்டலங்கள் அப்படின்னா ஒன்னோட ஒன்று பின்னி 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 பிணைஞ்சிருக்கும், அந்த கொசுவலை மாதிரி இருக்கும் உடம்பு உள்ள, அதுக்கு சிறை நரம்புகள்னு பேர். அந்த சிறை நரம்புகள் அதை பாதுகாக்கிறதுல வன்னி மிகச்சிறந்த ஆற்றலை கொண்டது. அதே மாதிரி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு மண்டலத்து அடிப்பகுதி இதெல்லாம் பாதுகாக்கிறதுல நாயுருவி மிகச்சிறந்தது. வயிற்றுப்பகுதியில் ஏற்படக்கூடிய புண்களை ஆற்றுவதிலும், அதுக்கான எனர்ஜியை கொடுக்கறதிலும், அதில் இருக்க கொக்கிப்புழு நாடாப்புழு போன்ற புழுக்களை நீக்குவதிலையும் எருக்கன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த எருக்கஞ்செடி உடைய சமித்து மிக நல்ல ஆற்றலை அளிக்கக்கூடியது. நம்ம தர்பம் என்ன பண்ணணும்னா, உடம்புக்கு தேவையான நியூட்ரல் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய நடுநிலை சக்தியை பெருக்க வல்லது. அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரக்ஷைன்னு ஒன்று உருவாக்குவாங்க. அருகம்பில் வந்து இந்த ரக்ஷையை பற்றி கொஞ்சம் பேச போகிறோம். இந்த அருகம்பல் என்ன பண்ணுன்னா, ரத்தத்தில் இருக்கக்கூடிய மாசு மருக்களை அகற்றி சுத்தமாக வைத்திருப்பதில் வல்லமை வாய்ந்தது இந்த அருகம்பல். தர்பையை பற்றி சொல்லும்போது கடைசியில் முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, தர்பையை கரெக்டாக கட்டி கொளுத்தி இந்த பெரிய பித்தளை தட்டில் போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி விட்டுருவாங்க. நல்லா பொசுங்கி கறியான உடனே அதை குழச்சிக்குவாங்க. குழச்சிட்டு இந்த புருவ மத்தியில் வைக்க, இந்த புருவ மத்தியில் இட சொல்லுவாங்க, இந்த உச்சந்தலையில் வைக்க சொல்லுவாங்க, இல்லை நெத்தியில் வைக்க சொல்லுவாங்க. என்னன்னா, இந்த புகைகளில் ஏதாவது தவறுகள் நிகழுமானால் அதை நியூட்ரல் எனர்ஜி பண்ணக்கூடிய, அதாவது நடுநிலை சக்தியை கொடுத்து நம்மை காக்கும் வல்லமை வாய்ந்ததுன்ற இடத்துல தர்பம் இருக்குது. இந்த தர்பையை நம்ம சரியாக புரிஞ்சிக்கலன்னு சொல்லி சொன்னோம்னா, நம்முடைய இயக்கங்கள் என்பது பலனற்றதாக மாறிவிடும். எனவே இந்த மாதிரி குச்சிகளுக்கு பேர் என்ன அப்படின்னா சமித்துகள் அப்படின்னு பேர். இவைகள் ஸ்தல விருட்சங்கள் அல்ல, நம்மை காக்கும் மூலிகைகளில் முதலிடம் வகிப்பது. நமது உறுப்புகளில், உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய இருதயம், சுவாசப்பை, கர்ப்பப்பை அல்லது விந்துப்பை, நரம்பு மண்டல பகுதி, வயிறு பகுதி, சிறுமூளை, பெருமூளை, பீனல் கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி, இந்த கால் பிளாடர்ன்னு சொல்லக்கூடிய பகுதி, இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த மூலிகைகளை நேரடியாக உட்கொள்ள முடியாது. ஏன்னா
அதில் கெமிக்கல் ஜாஸ்தி, ரசாயனங்கள் ஜாஸ்தி, அவை புண்ணாக்கிடும். ஒரு எருக்கம் குச்சை பிடிச்சி கடிச்சிங்கன்னா வாயெல்லாம் புண்ணாக்கிடும். நாயுருவி குச்சை கொண்டு போனால் பற்கள் கொட்டி கூட போயிடும் சமயத்தில் கழுவினா உடனே. அது மாதிரி தான் ஒரு ஒரு மூலிகையும் அரச மரத்துடைய வித பலன் அளிக்குமே தவிர பலன் அளிக்க நேராக சாப்பிடும்போது அரச மரத்துடைய பட்டு வீசுகிற காற்று பலன் அளிக்கும், அரச மரத்துடைய குச்சி பலன் அளிக்காது. அதனால் இதுக்கெல்லாம் தவிர்க்கணும். ஆனால் இதை மருந்தாக இருக்க இது எப்படி பயன்படுத்துதுன்னு சிந்திக்கும் பொழுது, இந்த கிரகப்பிரவேச காலங்களில் இந்த இந்த கிரகமானது நுழையக்கூடிய இடத்துல ஒரு புகை மண்டலங்களை உருவாக்குகிறார்கள். அந்த புகை மண்டலங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டடப்படியாது. அது பட்டுதுன்னா இந்த மூலிகைகள் 9 மூலிகைகள் போடுற இடம் ஒட்டடப்படியாது. ஆலம் விழுதையோ ஆலம் கட்டையோ போடும்போது கண்டிப்பாக புகைப்படியும், அந்த ஒட்டரப்படியும். ஆனால் இந்த இடத்துல இந்த 9 மூலிகைகள் ஒட்டர படிஞ்சதை எங்கேயுமே இருக்காது. அதனால் இந்த மூலிகைகள் ஒட்டரைப்படியாதுன்ற பட்சத்தில் நமது உள்ளே போகும்போது கார்பன் என்கிற சக்தியை உருவாக்கி இருதய நோயை உருவாக்காது. மாறாக உள்செல்லும் புகை உடலில் உள்ள உறுப்புகளை பலப்படுத்தும் ஆற்றல் வாய்ந்ததுன்ற இடத்துல தான் அந்த நவக்கிரக சமித்துகள்னு பேரை தவிர நவக்கிரக மூலிகைகள்னு பேர் சொல்லிக்கலாம். இந்த நவக்கிரக சமித்துகள் என்பவை வேறு, நவக்கிரக விருட்சங்கள் என்பது வேறு. நவக்கிரக விருட்சம் என்ற இடத்துல ஸ்தல விருட்சங்களாக எது வேணால் வைக்கலாம், ஆனால் சமித்துன்ற இடத்துல மட்டும் இதை தான் பயன்படுத்தும். இதையே சிலர் என்ன பண்ணுறாங்க, போட்டுட்டு போர்டை வச்சுட்டு நவக்கிரக மரங்கள் அப்படின்னு, நவக்கிரக விருட்சங்கள் மரம்னா கூட போகிறல, மரத்தில் குறுமரம், நெடுமரம், பெருமரம், விருட்சம் இப்படி நிறைய வெரைட்டி இருக்குது. நடுத்தர வகைகள்லாம் வந்து நம்ம ஒரு 10 அடி வரலாம் வளரும், நடுத்தர மரங்கள் 20 அடி வரலாம் வளரும், இதில் பெருமரங்கள் படர்ந்து வளரும், புளிய மரம் இதெல்லாம். விருட்சங்கள் என்பது தன்னுடைய விழுதுகளை விட்டு சுற்றி பரவி 100 அடிக்கு மேலே வளரக்கூடிய ஆலம், இது போன்ற கரும்பூதாளம், இது போன்ற மரங்கள்லாம் விருட்சத்தில் வந்துடும். அதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சிக்கணும். இந்த மூலிகை என்பது நமக்கு நம்முடைய வாழ்வியலில் ஒன்றோடு ஒன்றி பின்றி பின்னி பிணைந்தது. இந்த பின்னி பிணைந்த விஷயத்தை தனித்து பார்க்கும் பொழுது எடுத்து உரைக்கும் முயற்சியில் தான் ஆன்மீகவாதிகள் என்பவர்கள் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் இந்த ஆன்மீகவாதிகளை ஆன்மீக வியாதிகளானால் யார் இவர்களிடமிருந்து காப்பாற்றுவது? கடவுள் சீசா விளையாடி நிறுகிறார், அப்படியே ஆடி நிறுகிறார், சுற்றும் சுழலும் உருளும் உருளும்ன்ற நாலு நிலையில் கடவுள் சீசா விளையாடி நிறுகிறார், அவரெல்லாம் காப்பாற்ற முடியாது. இந்த ஆன்மீக வியாதிகள் கிட்டேருந்து கடவுளை தான் நம்ம காப்பாற்றி ஆகணும். ஆனால் அதே ஆன்மீகவாதியாக இருந்தால், அவன் மெய்ஞானியாக இருந்தால், விஞ்ஞானத்தை உரைப்பவனாக இருந்தால் அஞ்ஞானத்தை நீக்க முடியும். அந்த அஞ்ஞானத்தை நீக்கும் முயற்சியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாழ்க்கை. இதை விருட்ச சாஸ்திரம் அப்படின்னு புஸ்தகத்தை எழுதி கண்டமனை எல்லாமே விருட்சம்னு போட்டுட்டு குப்பையாக்குறாங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்ல வர்றோன்னா, முதலில் கூர்ந்து கவனியுங்கள், ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்று, சம்சாரத்தில் ஒரு காலம் சந்நியாசம் என்ற சொல்லில் ஒரு காலம் வைத்து வாழ்க்கையை நகர்த்த முயற்சி செய்யாதீர்கள். தோல்வியே உங்களின் தொகுப்பாய் முடியும். எல்லா மனிதனுக்கும் தான் பெரிய ஞானியாக வேண்டும், தான் புதைக்கப்பட வேண்டும், தன்னை ஒரு கூட்டம் வணங்க வேண்டும்ன்ற சிந்தனை இருக்குது. இது தேவையா தேவையில்லை அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட முடிவை. இது இயல்பு மனிதனுடைய ஆசையில், இது ஒரு பேராசை. ஆனால் அதற்கு நாம் தகுந்தவன் தானான்றது ஒரு கேள்வி. எனவே ஒரு பெருமானார் போன்றவருடைய வாழ்க்கை நமக்கு கொடுத்த பாடங்கள் என்பது, வாழ்க்கை அதற்காகவே ஒப்புவித்தவர்கள் என்ற நிலையில் வாழ்ந்தவங்க, நம்ம அவங்கள வச்சு வேடை காமிச்சுன்னு இருக்கோம், வித்தை காமிச்சுன்னு இருக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த இடத்தில் அவர்கள் ஆட்டு விற்க நாம் ஆடும்போது மனிதன் குரங்காகிறான். அதே மனிதன் இந்த ஞானிகளை வைத்து விளையாட முயற்சி செய்யும் பொழுது இவன் வம்சாவழி குரங்காக மாறுகிறது. ஞானிகள் ஞானிகளாகவே இருக்கிறாங்க. அதனால் எப்போவுமே ஒரு விஷயத்தை முழுக்க அதில் லயமாகுங்கள், அதுவாக மாறுங்கள். 24 மணி நேரமும் அதே சிந்தனையில் இருக்கவனுக்கு மட்டும்தான் இந்த ஆன்மீக வாழ்க்கையை தவிர, ராத்திரி ஆனால் மூடின்னு தூங்குறதுக்கு மனைவி வேணும், கட்டி அணிச்சின்னு தூங்க குழந்தைங்க வேணும், என் பொண்டாட்டு புள்ள கொட்டில் உற்று சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறவங்க இந்த இடத்துக்கு வர வேண்டியதே கிடையாது. ஆனால் இந்த தொகுப்புகளை தெரிஞ்சுக்கிங்க, வீடுகளில் பயன்படுத்துங்க, மக்களுக்கு சேவை செய்யுங்கள்,
நீங்களும் செழித்து வாழுங்கள் அப்படின்றது தான் நம்முடைய நோக்கம். ஏன்னா ஒரு சம்சாரி இன்றி ஒரு சந்நியாச வாழ்க்கை என்பது வெற்றி பெறுவது இல்லை. நான் சன்னியாசி இல்லை, நம்ம சொல்கிறது சந்நியாச வாழ்க்கை. சந்நியாசம் என்பது வேறு. ஒரு விஷயத்துக்கு ஒரு சின்ன நான்கு வரி குறளை இதில் எழுதணும். குறள்னு சொல்லக்கூடாது, அதை ஒரு ஒரு வாசகங்கள்னு சொல்லிக்கலாம். உலகை வெல்லலாம், உலகப் பொருளை வெல்லலாம், உயிர்கள் அனைத்தையும் வெல்லலாம், உன்னை நீ வெல்வாயா? வென்றால் அது துறவு, அதுவே தெளிவு. இந்த துறவு என்பதுன்ற உணர்ந்தால் தெளிவு பிறக்கும். இந்த இடத்துல சந்நியாசமும் இருக்கும். எனவே சந்நியாசி அப்படின்னா காவி கட்டின்னு சுற்றுறவன் சன்னியாசி இல்லை. அழுகு தெரியாது இருக்குது தான் இந்த கலரத்தை கட்டிக்கிறது, வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு ஒரு விஷயத்துலையும் இந்த சந்நியாசத்தை உணருவோம், துறவை உணருவோம், அதில் தெளிவோம். தெளிந்த பின்பு உரைப்போம். உலகம் உய்ய மனித இனமும் மற்ற உயிர்களும் செழிக்க நம்மாலானவைகளை செய்வோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.